மனிதனுடைய வாழ்க்கையில் ரொம்ப ஒரு பவித்திரமான நேரம் அப்படின்னு சொன்னால் எதுன்னு கேட்டால், எவ்வுயிரையும் தீங்கில்லாமல் பார்க்கின்ற நேரம், எவ்வுயிரையும் கொல்லாமை ஒரு மனிதனோட வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுக்கும். யாருக்குமே தீங்கில்லாமல் இருக்கிறது ஒரு பெரிய விஷயம். இது இந்த உள்ளம் யாருக்கு இருக்கும்னா, நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்குங்க. இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த 120 நாட்கள் ஐந்தாம் இடத்திற்கு சனி பகவான் வருகிறார், 5th place. கன்னியிலேருந்து பார்க்கும்போது கன்னி, துலாம், விருச்சகம், தனுசு, மகரம். இப்போ கும்பத்தில் இருக்கார் சனி, அவர் மகரத்துக்கு வரார், இந்த 5th place வரார். யாருக்கும் தீங்கின்றி வாழ்பவன் மனிதன், ஊருக்கே வாழ்ந்து உயர்ந்தவன் புனிதன், நேற்று வரை நீ மனிதனப்பா, இன்று முதல் நீ புனிதனப்பா. இது உண்மை. கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் புனிதத்தன்மை அடையக்கூடிய காலம் 2024 to 2026. இதற்கு ஒரு படியாக ஆணி வேறாக இருக்கக்கூடிய நேரம் 120 days, ஆகஸ்ட் 24, 2023 முதல் டிசம்பர் 20, 2023 வரை. இதில் நம்ம சில விஷயத்தை சேர்க்கணும், சில விஷயத்தை பிரிக்கணும், சில விஷயத்தை டெலிட் பண்ணணும். செஞ்சிட்டோம்னா கண்டிப்பாக கன்னிராசிக்கு புனிதத்தன்மையை அடைய முடியும். என்னங்க புனிதத்தன்மை அடையிறதுக்கு நீங்கள் என்னங்க சொல்லுங்கள், எங்களுக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு. ஐந்தாம் இடம், இப்போ 6ஆம் இடத்தில் இருக்கிற சனி 5ஆம் இடத்துக்கு வராரு, அடுத்தது 6ஆம் இடத்துக்கு போக போகிறாரு. 6ஆம் இடத்திற்கு கன்னிராசிக்கு வரும்போது நீங்கள் விட்டதை பிடிக்கிற இடம், உங்களை சில பேர் ஏமாத்திருக்கலாம், பணம் காசை வாங்கிக்கிட்டு ஏமாத்திருக்கலாம், கடனில் தள்ளி விட்டுருக்கலாம், சார் எனக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை பிறக்காதா சார்னு கேட்கலாம், சார் எனக்கு ஒரு வம்சம் நல்லா இருந்தால் நல்லாயிருக்கும் சார், என் குடும்பம் பிரிஞ்சு இருக்கு சார் அப்படின்னு சொல்லலாம். இது மாதிரி இருக்கிற பிரச்சனைலாம் தீர்ந்துடும். குடும்பம் ஒத்துமை சேரும், ஆம்பளை பிள்ளை பிறக்கும், கொடுத்த இடத்துல பணம் திருப்பி கிடைக்கும். ஒருத்தன் ஏமாத்திட்டே வாழாட்டிக்கிட்டே இருந்தான் பாருங்க, இப்போ அந்த வாழ் ஒட்டை நறுக்கப்பட்டுடும். நீங்கள் எந்த எதிரியுமே அழிக்க வேணாம், பகவான் அழிச்சுடுவார். கடவுளோடையே நீங்கள் கூட்டணி போட்டிருக்கிற ஆள். கன்னிராசிக்காரர்கள் கடவுளோடு கூட்டணி போடக்கூடியவர்கள். உங்களுக்கு மனித கூட்டணியே தேவையில்லை, கடவுள் கூட்டணி தான். அப்போ தெய்வத்தை நீங்கள் முழுமையாக நம்புனீங்கன்னா கண்டிப்பாக இந்த 6th place இந்த சனி பகவான் வராரு 2024, அதாவது 23 டிசம்பர் 20 2.5 வருஷத்துக்கு உட்கார்றாரு. அப்போ எதிரிகளை உதிரி ஆக்கிடுவார். உங்களுக்கு உயர்ந்த பதவிகள் கிடைக்கும். தானாக சேர்ந்த கூட்டம்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் கன்னிராசிக்கு உங்களுக்குன்னு ஒரு முன்னேற்றம். இதுவரைக்கும் உடல் சார்ந்த பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும். உடல் சார்ந்த பிரச்சனைகள், சார் நாளைக்கு எனக்கு ஆப்ரேஷன் சார், அதை நடக்காமல் போயிடும்பா. என்ன ஒன்றுமே இல்லை, மன உளைச்சலுக்குள்ளே போகாதீங்க, பயப்படாத, தைரியமாக இருங்க, பயத்தை தூக்கி எறிங்க. இன்னைக்கு இந்த 120 நாட்கள் பயமே வேண்டாம், நான் ஜெயிக்க போகிறேன், என் உடம்புல இருக்க பிரச்சனை தீரப்போகுது, எனக்கு யாரோ ஒருத்தன் உதவி பண்ண போகிறான், இந்த மைண்டை கொண்டு வந்துருங்க. நம்பி சொல்கிறேன் இந்த மைண்டை கொண்டு வாங்க, நிச்சயமாக பெரிய மாற்றம் ஏற்படும். திருநேத்திர தசபுஜ வீர ஆஞ்சநேயர்னு சொல்லுவாங்க, மயிலாடுதுறை மாவட்டத்தில் அனந்தமங்கலத்தில் இருக்கார் திருநேத்திர தசபுஜ வீர ஆஞ்சநேயர். அந்த சுவாமியை வழிபாடு பண்ணுங்க, ஹனுமான் வழிபாடு பண்ணு. செந்தூரம் இட்டுங்க. நீங்கள் கன்னிராசியாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த 120 நாட்கள் ஹனுமான் வந்து வீட்டில் ஹனுமான் படம் வச்சு அவருடைய வாளிலிருந்து சந்தனம், ஒரு நாளைக்கு சந்தன குங்குமம் வாளில் ஆரம்பிக்கணும். தலையில் முடியும்போது 120 நாள் முடிஞ்சிடும். ஹனுமான் என்ன காரியத்தை நினச்சி செய்றீங்களோ வெற்றி கிடைக்கும். புரியுதா? இப்போது ஹனுமானுடைய படம் இப்படி எடுத்துக்கிறோம். ஹனுமான் படம், இது ஹனுமான் படம் இல்லை, நீங்கள் அப்படி நினச்சிடாதீங்க. ஹனுமான் படம் எடுத்துக்கிட்டு இப்போ வால் இங்கே இருக்குன்னா வாலுலேருந்து அப்படியே சந்தன குங்குமம், அப்புறம் அப்படியே தொடர்ந்து கடைசியில் தலைக்கு முடியணும் 120வது நாள். அப்படி ஒரு பிரார்த்தனை, அதுதான் ரொம்ப முக்கியம். பிரார்த்தனையே இல்லாமல் சும்மா வைக்காதீங்க.
ஹனுமானுடைய காயத்ரி எடுத்துக்கலாம். கன்னிராசிக்காரர்கள், கன்னிராசிக்கும் காயத்ரிக்கும் நிறைய சம்பந்தம் உண்டு. கன்னிராசிக்காரர்கள் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் பெண்கள் இல்லாமல் லைஃப் வராது இல்லைங்களா. அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், பெண்ணுக்கு பெண் உதவி, ஆணுக்கு பெண் உதவி, நம்ம லைஃபையே மேலே உயர்த்தி கொடுப்பார்கள். அப்படி கன்னிராசிக்காரர்கள் காயத்ரி மந்திரம் சொல்லுங்கள், நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ஐந்தாம் இடத்திற்கு இந்த 120 நாட்கள் வரார், ஆகஸ்ட் 24 டு டிசம்பர் 20 தேதி வரைக்கும். இந்த ஐந்தாம் இடத்திற்கு வரும்பொழுது நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் குடும்ப ஒத்துமையை அதிகரிக்க வேண்டிய கட்டாயம் இப்போ நமக்கு 5th பிளேஸில். இப்போ நம்ம என்ன, இந்த வெதண்டாவாத பேச்சுக்கள் வேண்டாம். சில பேர் நம்மளை ட்விஸ்டிங் பண்ணி நம்மளை அவங்க சந்தோஷம் அடையிறதுக்கு நம்மளை நம்மளோட பிரச்சனையை உண்டு பண்ணுவாங்க. ஒருத்தர் என்ன பண்ணார், சைக்கிளில் போகிறாரு. ஒருத்தர் வந்து பேசினார், என்ன பேசினார், நல்லா கவனிங்க இந்த வார்த்தையை. சைக்கிளில் போனவர்கிட்ட உங்களை பற்றி பக்கத்து வீட்டுக்காரர் என்ன பேசினார் தெரியுமா அப்படின்னார். நான் அப்போ அந்த இடத்துல இருக்கிறேன், இது மாதிரி உங்களை பேசிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். இப்போ நான் சொன்னேன், அண்ணே இப்போ ஏன் நீங்கள் டென்ஷன் ஆகுறீங்க, அவர் பேசினாரா இதுதான் பேசினாரான்னு உங்களுக்கு தெரியாது. சொன்னவருக்கும் அவருக்கும் பகை இருக்கலாம், இல்லை சொன்னவருக்கும் உங்களுக்கும் கூட பகை இருக்கலாம், இல்லை சொன்னவர் வந்து இதே வேலையாகவே இருக்கலாம், ஒரு விஷயத்தை பெருசாக்குறதே வேலையாக இருக்கலாம். நீங்கள் ஏன் இப்போ பதட்டப்படுறீங்க, நீங்கள் ஏன் ப்ரெஷர் ஆகுறீங்க? இப்போ நான் பக்கத்தில் இருக்கிறேன், இந்த விஷயத்தை சொல்கிறேன், கண்டிப்பாக வீட்டுக்கு போங்க. வீட்டுக்கு போன உடனே பக்கத்து வீட்டை பார்க்காதீங்க. ஏன்னா பக்கத்து வீட்டுக்காரங்களை பற்றி தான் அவர் பேசியிருக்காரு. நீங்கள் பக்கத்து வீட்டை பார்க்காதீங்க. பார்த்தீங்கன்னா அங்கே யாரையாவது பார்த்தா உங்களை பார்த்தா அவங்க அப்படின்னா கூட உங்களுக்கு அந்த கோபம் வந்துடும். பக்கத்து வீட்டுக்கார உங்களை பற்றி தப்பாகவே பேசியிருக்கட்டும். இப்போ வந்து சொன்னான் பாருங்கள், ஒரு மனுஷன், அவன் தான் நமக்கு யமன், இந்த மனுஷன்தான் விதி நமக்கு. இப்போ ஒருத்தன் வந்து சொன்னான் பாருங்கள், இன்டிமேஷனு, பக்கத்து வீட்டுக்காரன் உன்னை பற்றி தப்பாக பேசுகிறான்னு, இவன் தான் விதி, இந்த விதியை இந்த மதியால் வெல்லணும். இவன் சொல்லிட்டு போயிட்டான், நாம் போய் அவங்ககிட்ட உரண்டை எழுத்தோம்னா அவன் சொல்லியிருக்கவே மாட்டான், அதுக்கு பிறகு பகை பெருசாகிடும். இப்போ அவன் சொல்லியிருக்கான்னு வச்சுப்போம்னே, நான் இப்போ அவர்கிட்ட சொல்கிறேன், சொல்லியிருக்கான்னு வச்சுப்போம், பக்கத்து வீட்டுக்காரன் சொல்லியிருக்கான் ரைட்டு, ஆனால் என்ன சொல்லியிருப்பான் மனுஷன், ஏதோ இந்த ஃபோனிங்கில் பேசணும்னு ஒன்று இருக்கும் பார்த்துருக்கீங்களா, சொல்லுவாங்க ஏதோ வாய் ஜாலியத்தில் பேசுனாங்கன்னு வாங்க, வந்த வார்த்தைக்கு அதில் ஒரு வார்த்தை ஏற்றி இறக்கி பேசியிருக்கலாம், இருக்கலாம். சார் நான் அப்போ சொன்னேன், வீட்டில் நம்ம பிள்ளைகளை நம்ம பேசலைன்னா, நம்ம வீட்டில் நம்ம மாமனார் மாமியாரை பேசலை, ஏற்றி இறக்கி பேசுறது, ஒரு இடத்துல தூக்குறது இறக்குறது, பக்கத்தில் இருக்கிற நம்ம பேசியிருப்பானே, விடுங்க. இதை நீங்கள் இது ப்ரெஷராகவே கொண்டு போனீங்கன்னா அங்கே பிரச்சனை. அதனால் நேராக வீட்டுக்குள்ளே போங்க, காலை அலம்புங்க, அதுக்கு பிறகு தலையில் கொஞ்சம் தண்ணி தெளிச்சிங்க, வீட்டுக்குள்ளே போங்க, நிலையை தொட்டு கொண்டு போங்க. இவ்வளோதான் சிம்பிள் மேஜிக்கு. நைட்டு 10:30 எனக்கு ஃபோன் அடிக்கிறாரு, 10 நான் படுத்துட்டேன், 10:30 விரு விரு விருங்குது, நான் வைப்ரேஷனில் போட்டிருப்பேன், 10 தாண்டி இருக்கும் என் ஃபோனு, தலைக்கு மாட்டில் ஃபோன் வைக்க மாட்டேன், ஏந்து போய் இந்த ஃபோனை எடுக்கிறேன். சாமி நீங்கள் சொன்ன மாதிரி செஞ்ச சாமி, உண்மையிலேயே அந்த ஆள் அப்படி பேசுனையா சாமி, இப்போ தான் சாமி தெரிஞ்சுது, என் ஊட்டமாக சொன்னாங்க, ரொம்ப நிம்மதி சாமி, இல்லைனா பெரிய பொம்பாக போயிருக்கும் சாமி அப்படின்னார். இந்த மெசேஜை இப்போ ஏன் நான் சொல்கிறேன், கன்னிராசிக்கு ஏன் சொல்கிறேன், இந்த 120 நாட்கள் இது மாதிரி ஏதாவது விதி விளையாடும், நல்ல நெருக்கத்தை பிரிக்கிறதுக்காகவே வேலை பண்ணுவான். சில பேர் வருவான் விதின்னு வருவான், நீங்க நல்லா கவனிச்சிங்க, இனிமேல் யாராவது உங்களுக்கு ஒரு பிரச்சனை பண்ணாலும் அவன் பேர் விதி. நம்ம கிட்ட மதி இருக்கு, விதியை தேட வேண்டாம், விதிக்கு உருவம்லாம் இல்லைன்னு நினைக்காது, விதிக்கு உருவம் இருக்கு, பக்கத்து வீட்டில் இருக்கிறவன் தான் விதி. நம்ம பக்கத்தில் நமக்கு எவனாச்சும் ஒருத்தன் நம்ம மூல செலவு பண்றான் பாருங்க, அவன்லாம் விதி. நீங்க நான் மூல செலவு பண்றேன்னு நினைச்சிடாதீங்க, இது நல்ல விதியா இருக்கும். ஆமா, அதனால இந்த விதியை நல்லா கவனிச்சிங்க. இந்த விதி இப்ப விளையாடும் கன்னிராசிக்கு. என்னன்னா குடும்பத்தில் உள்ளவர்கள் நம்மளை பத்தி வச்சு பேசினா இப்ப கரெக்டா இருந்துங்க, யாரு பத்தி கேட்காதீங்க. அடுத்தது ஒரு சில விஷயத்துக்கு அலாட்டா இருங்க. இப்போ அப்பா அம்மா உடம்பு சரியில்லையா, குடும்பத்தில் ஒருத்தவங்க உடம்பு சரியில்லையா, நம்மளால முடிஞ்ச உதவியை செஞ்சிருவோம். வெறுப்பதை இந்த தடவை இந்த 120 நாட்கள் ஃபஸ்ட் அவாய்ட் பண்ணுங்க. வெறுப்பது
ரெண்டு வேளை குளிக்கணும். இந்த 120 நாளும் ரெண்டு வேளை கண்டிப்பாக குளிக்கணும், கண்டிப்பாக நல்ல மாற்றம் ஏற்படும். கன்னி ராசிக்காரர்களே, ரெண்டு வேளை குளிங்க, ரெண்டு வேளை சுவாமி தரிசனம் பண்ணுங்க, நிச்சயமாக ஹனுமான் வழிபாடு பண்ணுங்க. முடிஞ்ச வெத்தலை மாலை வடமாலை வெண்ணெய் சாத்துங்க ஹனுமானுக்கு. மனோதைரியத்தோட புத்தி பலத்தோட உங்களுக்கு எல்லா சகல செல்வத்தையும் ஹனுமான் கொடுப்பார் கொடுப்பார் கொடுப்பார். செய்யலாங்களா? இதுக்கு தான் நான் குட்டி கதையே சொன்னேன், எல்லாம் நல்லதுக்கு தான். ஆல் இஸ் வெல், ஆல் இஸ் வெல். 120 நாட்கள் ஒன்றும் பயப்பட வேணாம், இதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. இந்த 120 நாட்கள் நான் சொன்னதே ஃபாலோ பண்ணுங்க. சிக்ஸ்த் பிளேஸுக்கு வரார் பாருங்க சனி பகவான், அப்போ ரெட்டிப்பு வெற்றி கிடைக்கும், ரெட்டிப்பு வெற்றி. சார், நல்லா இருக்கும்போது தான் சார் கடவுளை ரொம்ப வழிபாடு பண்ணணும். நல்லா இருக்கும்போது தான் சகோதரி நம்ம தெளிவாக இருக்கணும், சித்தம் தெளிவாக இருக்கணும். இப்போலேருந்து ஃபாலோ பண்ணுங்கள், நல்ல நேரம் 2024 ஆரம்பிக்குது பாருங்கள். அப்போ 2.5 வருஷத்துக்கு இதே ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு எல்லா எதிரிகளும் உதிரி ஆவார்கள், உங்களுக்கு நீங்கள் நினைச்சது வெற்றி அடையும். சரிங்களா? வாழ்த்துக்கள். எங்களுடைய பிரார்த்தனை உங்களுக்கு என்றைக்கும் இருக்கும், வாழ்த்துக்கள், அமோகமாக இருக்கும்.